வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொய்த்தகவலை பரப்புகின்றது உக்ரைன், ரஷ்யா காட்டமான பதில். மகப்பேறு மருத்துவமனை தாக்குதலில் 3 பேர் பலியானார்கள். ரஷ்யா உக்ரைன் வெளியுறவு அமைச்சர்களிடையேயான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. நேபாளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்து, 2 குழந்தைகள் உட்பட 14 பேர் பலியானார்கள். மேலும் 6 பாதுகாப்பு வழித்தடங்களை உருவாக்க உக்ரைன் திட்டம். உக்ரைனிலிருந்து வெளியேறி 20 லட்சம் மக்கள், ஐநா தகவல். இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பு, 250 பேர் வெளியேற்றம். தென்கொரிய அதிபர் தேர்தலில் யூன் சுங் யோல் அவர்கள் வெற்றி பெற்றார். தேவைப்பட்டால் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படும் என ஸ்பெயினானது அறிவித்தது. இனி தொடர்பின விரிவான செய்திகள். மரியுபோல் மருத்துவமனை தாக்குதல் குறித்து உக்ரைன் அரசு பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாகவும், அந்த மருத்துவமனையிலிருந்து நோயாளிகளும் மருத்துவர்களும் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் ரஷ்யா கூறியுள்ளது. இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோ அவர்கள் கூறுகையில், மரியுபோல் மகப்பேறு மருத்துவமனை கட்டிடத்தில் வான்வழி தாக்குதல் நடத்தியது உண்மைதான். ஆனால் அந்த கட்டிடத்திலிருந்து நோயாளிகளையும் மருத்துவர்களையும் உக்ரைன் ஆதரவான தீவிர வலதுசாரி படையினர் எப்போதோ வெளியேற்றிவிட்டார்கள். தாக்குதல் நடத்தப்பட்ட போது அந்த கட்டிடம் அந்த படையினரின் ராணுவ நிலையமாக பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும், முன்னதாக மருத்துவமனை தாக்குதல் குறித்து கண்டனம் தெரிவித்த ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரேஸ் அவர்கள் ஐநாவுக்கான ரஷ்ய துணை தூதரான டிமித்ரி பாலியன்ஸ்கி அளித்துள்ள பதிலில், மரியுபோல் மருத்துவமனையிலிருந்து உக்ரைன் ஆதரவு படையால் நோயாளிகள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டது குறித்து ஐநாவுக்கு கடந்த 7ஆம் தேதி ரஷ்யா கடிதம் எழுதி இருந்ததையும் சுட்டிக்காட்டினார். உக்ரைனின் மரியுபோல் நகரில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 1 குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நகர கவுன்சில் வியாழக்கிழமை தெரிவித்தது. புதன்கிழமை நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் குழந்தை பேருக்காக காத்திருந்த பெண்ணும் மருத்துவர்களும் காயமடைந்ததாக அதிகாரிகள் கூறினார்கள். மேலும் தாக்குதலால் ஏற்பட்ட கட்டிட இடிபாடுகளில் குழந்தைகள் புதையுண்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். முன்னதாக மகப்பேறு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட தாக்குதல் போர்க்குற்றம் என்றும், அத்தகைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்த நேட்டோ அமைப்பு உக்ரைனில் ரஷ்ய விமானங்களை பறக்க தடை விதிக்க வேண்டும் எனவும் அதிபர் அவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. உக்ரைன் மீதான படையெடுப்பை தொடங்கிய பிறகு அந்நாட்டின் மருத்துவ மையங்களில் ரஷ்யா 18 முறை தாக்குதல் நடத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பானது தெரிவித்தது. துருக்கியில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வியாழக்கிழமை நடத்திய முதல்கட்ட பேச்சுவார்த்தை போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படாமலேயே நிறைவேற்றப்பட்டது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரான செர்கே லாவ்ரோவுக்கும் உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சரான டிமித்ரி குலேபாவுக்கும் இடையில் துருக்கியின் துறைமுக நகரமான ஆண்டாலியாவில் வியாழக்கிழமை பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. உக்ரைனில் போர் நடைபெற்று வரும் பகுதியிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றுவதற்கான பாதுகாப்பு வழித்திடங்கள் அமைப்பது, அங்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது சார்பாக விவாதிப்பதற்காக அந்த பேச்சுவார்த்தையானது இடம்பெற்றது. எனினும் முக்கிய விவகாரங்களில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் எந்த ஒப்பந்தமும் பேச்சுவார்த்தையில் மேற்கொள்ளப்படவில்லை என உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சரான டிமித்ரி குலேபா அவர்கள் செய்தி வெளியிட்டிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. கிழக்கு நேபாளத்தின் சங்குவாசபா மாவட்டத்தில் நேற்று காலை நடந்த சாலை விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 14 பேர் பலியாகியுள்ளார்கள். மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளதுடன் காயமடைந்தவர்கள் 5 பேர் விமானம் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. டமாக் நோக்கி சென்ற பேருந்து மதிநகரில் காலை 7 மணியளவில் விபத்துக்குள்ளானது எனவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் துணை காவல் ஆய்வாளரான லாவ் தஜோ சுபேதி அவர்கள், இறந்த 14 பயணிகளின் உடல்கள் மீட்கப்பட்டு அவர்களை அடையாளம் கண்டறிந்து உள்ளதாகவும் தெரிவித்தார். அதிவேகமாக பேருந்து சென்றதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன், பேருந்தில் 19 முதல் 21 பேர் பயணம் செய்ததாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. காயமடைந்தவர்கள் செயின்பூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளார்கள். உக்ரைனில் ரஷ்ய படைகள் கடுமையாக போர் புரிந்து வரும் நகரங்களில் சிக்கியிருக்கும் மனிதர்கள் பத்திரமாக வெளியேற வசதியாக மேலும் 6 பாதுகாப்பு வழித்தடங்கள் உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் எட்டப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிபர் தெரிவித்தார். வீடியோ வாயிலாக பேசிய அதிபர் சுமி அவர்கள், கீவ் மற்றும் எனட்கோட் நகரங்களிலிருந்து 3 பாதுகாப்பு வழித்தடங்களை எப்படியோ உருவாக்கிவிட்டோம். இதன் வழியாக 35,000 பேர் வெளியேற்றப்பட்டதாக செய்திகள் கிடைத்தது.
இந்நிலையில் மேலும் புதிதாக 6 பாதுகாப்பு வழித்தடங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம். இதன் வழியாக மரியூபோல், இசியம், லோக்னாவா ஆகிய நகரங்களில் இருக்கும் மக்கள் பத்திரமாக வெளியேற்றப்படுவது தேவைப்படும் என கருதுகின்றோம் எனவும் தெரிவித்தார். ரஷ்ய படைகள் கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருந்த நிலையில்தான் சுமி நகரிலிருந்து சுமார் 5,000 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் அதிபர் தெரிவித்தார். உக்ரைனில் பொதுமக்கள் வெளியேறும் வகையில் ஏற்படுத்தப்படும் பாதுகாப்பு வழித்தடங்களில் புதன்கிழமை சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது. உக்ரைன், ரஷ்யா இரு தரப்பினரும் இதற்கு ஒப்புக்கொண்டிருந்ததாகவும் செய்திகள் கூறுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து இதுவரையில் 20 லட்சம் மக்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக ஐநா தெரிவித்தது. 2 உலகப் போருக்கு பிறகு இம்மாதிரியான நெருக்கடி நிகழ்ந்ததே இல்லை எனவும் ஐநா கூறியதுடன் பெரும்பாலான உக்ரைனிய மக்கள் போலந்தில் தஞ்சமடைந்துள்ளதாக வியூக தகவல் தொடர்பு மையம் வியாழக்கிழமை தெரிவித்தது. 12 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் போலந்திலும், 191,000 மக்கள் ஹங்கேரியிலும், 140,000 மக்கள் ஸ்லோவாக்கியாவிலும், 9,900 மக்கள் ரஷ்யாவிலும், 82,000 மக்கள் மால்டோவாவிலும் தஞ்சமடைந்து உள்ளார்கள். மார்ச் 7 மட்டும் 17 லட்சம் உக்ரைனியர்கள் சொந்த நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும், வெளியேறிய 20 லட்சம் பேரில் 50% மேற்பட்டோர் குழந்தைகள் என AP செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது. 2 உலகப் போருக்கு பிறகு முதன்முறையாக மக்கள் அகதிகளாக மாறுவது நெருக்கடியாக மாறியுள்ளதாகவும் ஐநா சபையானது செய்தி வெளியிட்டிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இந்தோனேசியாவின் மொன்மொராபி எரிமலை வியாழனிரவு வெடித்து சரியது. சுமார் 250 குடியிருப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இந்தோனேசியாவின் கிழக்கு யாவா மாகாணத்தில் உள்ள எரிமலையானது நள்ளிரவுக்கு முன்னும் பின்னும் என குறைந்தது 7 முறை வெடித்து சரியது. எரிமலையிலிருந்து வெளியேறிய வெப்பமானது சுமார் 5 கிலோமீட்டர் வரை பரவியதாக தேசிய பேரிடர் தடுப்பு நிறுவனத்தினுடைய செய்தியாளர் தெரிவித்தார். எரிமலை வெடிப்பு சத்தம் பல கிலோமீட்டர்கள் தொலைவில் கேட்டதாக அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தார்கள். யோக்தார் சிறப்பு மாகாணத்தில் உள்ள கிளக்கோயர் மற்றும் உபல் ஜோர்ஜா கிராமங்களிலும், மத்திய ஜாவாவின் கிளாண்டன் மாவட்டத்திலும் 253 பேர் தற்காலிகமாக தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். சம்பவத்தில் அப்பகுதியில் இதுவரை எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை எனவும் ஒருபுறம் செய்திகள் குறிப்பிடுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. ஆசிய கண்டத்தில் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக தென்கொரியா உள்ளது. அங்கு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளரான யோன் சுங் யோல் வெற்றி பெற்றதாக யோன்ஹப் நிறுவனமானது செய்தி வெளியிட்டது. அரசில் எந்தவிதமான பொறுப்புகளையும் வகிக்காத அவர் அரசு தரப்பின் மூத்த வழக்கறிஞராக பொறுப்பு வகித்து வந்துள்ளார். கடுமையான போட்டி நிலவிய நிலையில் வியாழக்கிழமையன்று முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதில் ஆளும் ஜனநாயக கட்சி வேட்பாளரான லீஜூ மீங்கை தோற்கடித்து யூன் அவர்கள் வெற்றி பெற்றார். தென்கொரிய தேசிய பாராளுமன்றத்தில் இதுகுறித்து பேசிய அவர் இது தென்கொரிய மக்களின் வெற்றி எனவும் தெரிவித்தார். தேர்தல் பிரசாரத்தின் போது 2 கட்சி வேட்பாளர்களும் ஒருவரையொருவர் கடுமையாக திட்டிக் கொண்டதுடன் இதற்கு மத்தியில் நடைபெற்ற தேர்தலில் 77.1% வாக்குகள் பதிவாகியிருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் தொடர்ந்து 15வது நாளாக நடைபெற்று வருகின்றது. இதில் இரு நாடுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வீரர்கள் என பலர் உயிரிழந்து உள்ளார்கள். போரை முன்னிட்டு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் உக்ரைனிலிருந்து பாதுகாப்பு தேடி வெளியேறி வருகின்றார்கள். இந்நிலையில் உக்ரைனுக்கு தேவைப்பட்டால் மேலும் ஆயுதங்கள் வழங்க தயாராக உள்ளதாக ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஸ்பெயின் அறிவித்தது. இதுகுறித்து ஸ்பெயினின் ராணுவ மந்திரியான மார்கரிட்டோ ரோபர்ஸ் அவர்கள் மேட்ரிட் நகரில் நேற்று நிருபரிடம் பேசுகையில், கிடைக்கும் சாத்தியக்கூறுகளின் எல்லைக்குள் உக்ரைனுக்கு தேவைப்பட்டால் எங்களிடமுள்ள தளபாடங்களை நாங்கள் அனுப்புவோம். இது உக்ரைனியர்கள் காட்டும் வீரத்துக்கான பாதுகாப்பு உதவும் எனவும் இதன்போது அவர் செய்தி வெளியிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளமுடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.